ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப் ஸ்டைரி. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு 200 கிராம் ரைஸ் சேர்த்துருக்கேன். அதை ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நான் ஒரு 15 மினிட்ஸ் இதை ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா அரைக்கிறது எப்படின்னு பார்த்துலாம். அதுக்கு 2 வத்தல், 1-2 பச்சை மிளகாய் கீறி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 5 போல வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினால சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்கிறோங்க பார்த்துடலாம். குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி ஜாமான்லாம் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணியில் 2 போல ஏலக்காய், 2-3 கிராம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கடற்பாசி, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரையே ஆகிட்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் தயிரை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். தயிருக்கு பதிலாக லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 உருளைக்கிழங்கு, கேரட் 1, 1/6 போல முருங்கை பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கப் பீன்ஸ் சேர்த்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காய் வந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். 5-6 மினிட்ஸ் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். காய் கொஞ்சம் வதங்கவும் நான் கொஞ்சமாக புதினாலையும் மல்லி செடி இதோட சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 200 கிராம் ரைஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து 400 கிராம் வாட்டர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாகிச்சுன்னா உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டு இது பண்ணிக்கோங்க. நான் இதை 3 விசில் எடுத்திருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. தயிர் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.